டு இந்து விஜய் வ்ளாக்ஸ். இன்னைக்கு விளாக் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபில்ட் எபிசோடாக தான் இருக்க போகுது. நாங்கள் எங்கள் ஏரியூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு ஒரு ட்ரிப் மாதிரி வந்திருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை. இங்கே ஒரு நீரோட மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு, அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு இப்போது லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். லஞ்ச் டைமில் ஒரு சின்ன ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த செட்டப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அதில் கார்டன் ஏரியாவில் ஒரு சின்ன அடுப்பு வச்சு ஒரு ரெசிபி பண்ணி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல ட்ரைக்கு அப்புறம் எப்படியோ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கடாய் வச்சிடலாம். கடாயில் வந்து லைட்டாக வந்து ராக் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு காலிஃப்ளவர் வந்து நான் பிளான்ச் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காலிஃப்ளவர் பக்கோடா. ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வாட்டர் பாயில் ஆனதும் அந்த காலிஃப்ளவரில் இருக்க ஏதாவது இருந்தது அப்படின்னா, புழு சின்ன சின்னமாக இருந்தது அப்படின்னா, அது எல்லாமே வந்து இதுவாயிரும், க்ளீன் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் இதை அப்படியே விட்டுடலாம், பாயில் ஆகட்டும். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வெந்ததும் அப்புறம் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடாக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா, நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் இதை பிளான்ச் பண்ணுறதுக்காக கல்லுப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் நார்மல் சால்ட்டும் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், எதுவுமே மிக்ஸ் பண்ணாத மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது காலிஃப்ளவர் பக்கோடா. நீங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இப்போ வந்து மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் வந்து ரெண்டு பெரிய கரண்டியில் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். எவ்வளோ கடலை மாவு போடுறோமோ அதில் பாதி அளவு தான் வந்து நம்ம அரிசி மாவும் ஆட் பண்ணுவோம். நம்ம சேர்த்த கடலை மாவுடைய ரேஷியோக்கு ஏற்றது போல் ஒரு கரண்டி நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்டேன். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், அதோட மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு சேர்த்து எல்லாமே சேர்த்தாச்சு. ஃபைனலாக இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு மீடியம் சைஸ் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சீட்ஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணியில் வேக வச்சிருந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ வந்து பாயில் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் இருக்க தண்ணி மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு வெசலில் இதை வந்து எடுத்து, ஓரளவு தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. நான் இது கூட கொஞ்சமாக வந்து கோல்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கடாய் வந்து சூடாகிடுச்சு, இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 3-4 பேட்சஸ் போடுறேன், அதனால் எனக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, அட் த சேம் டைம் நமக்கு காலிஃப்ளவர்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர்ஸையும் பேட்டரையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயுமே வந்து அந்த பேட்டர் வந்து கவர் பண்ணுற மாதிரி, அந்த மாவு கவர் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து காலிஃப்ளவரும் வந்து பேட்டரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ என்னைய மாதிரி இன்னொரு ஒரு ஜீவனும் இங்கே வெயிட்டிங் அந்த காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்றதுக்கு. பார்த்தாலே தெரியுது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. எனக்கு இப்போ வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நானும் எவ்வளோ நேரம் தான் அந்த குக் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்குது. சரி நம்மளும் ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்ணேன். குக் பண்ணுறதும் நான் எனக்கு ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டயத்தில் நம்ம என்ன குக் பண்ணுறதுனா நான் வேறு எதுவும் பண்ணலை, அவங்க ஏற்கனவே பண்ணதை வந்து நம்ம லைட்டாக அதை எடுத்து வைக்கிறதுக்காண்டி ஒரு ஹெல்ப். கோபி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, காலிஃப்ளவர் பக்கோடா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நான் பிடிச்சிக்கிறேன். ஆயிலாவே தெரியல. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எல்லாமே சால்ட்டியா, அந்த இது என்ன சொல்றது, காரமோ அந்த சால்ட்னஸ் எதுவுமே அவ்வளவா தெரியாம தூக்கல இல்லாம கரெக்டா இருக்கு. சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பிடிச்சிருந்தாலும் எனக்கும் வேணும்.
வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன ட்ராவல் விலாக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஏரியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த ஏரியூர் காரைக்குடியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலில் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரியூர் தாண்டி கணேசபுரம் அப்படிங்கிற ஊரில் ஃபஸ்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா நேராக கலுங்குப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே தான் வந்து நம்ம போகிற நீரோடை இருக்குது. இப்போ நம்ம கணேசபுரத்துலேருந்து ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து கலுங்குப்பட்டி நோக்கி போயிட்டுருக்குறோம். சிவகங்கை மாவட்டத்தில் இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். அந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு இந்த மாதிரி ரோடெலாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். நீங்களே பாருங்கள் நல்லா. ஏன் இந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த ரூட்டை பற்றி சொல்லிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க வந்த இடம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலுங்குப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இது ஏரியூரில் உள்ள ஏரி கண்மாய் வழியாக இந்த நீர் வந்து இந்த கலுங்கை பாஸ் பண்ணுறனால இந்த ஊருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, மழை எப்போ அதிகமாக பெய்யுதோ அப்போல்லாம் அதிகமாக தண்ணீர் வருதுன்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, கனமழை கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பெஞ்சனால இங்கே இவ்வளவு தண்ணீர் வந்திருக்குது. இது முன்னை விட இப்போ வந்து ரொம்ப பெரிய சுற்றுலா தரம் மாதிரி இங்கே காணப்படுது. இங்கே வந்திருக்க மக்கள் கூட்டத்தை பற்றி நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இங்கே வந்ததில்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இங்கே காணப்படுது.